சிக்ஸ்த் குவெஸ்டின் ஒரு ஈக்வேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்றாங்க. சால்வ் அப்படின்னாலே அதுல இருக்கிற அன்னோன் கண்டுபிடிக்கணும். இதுல இருக்கிற அன்னோன் எது? எக்ஸ். அப்ப நம்ம நோக்க எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வரும் அப்படிங்கறத அதோடைய டிகிரி தீர்மானிக்கும். பாருங்க, எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 3, அப்ப டிகிரி 3. அப்ப எக்ஸுக்கு 3 வேல்யூ வரும். நம்ம நோக்கம் 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த 3 வேல்யூ, அதாவது 3 ரூட் இருக்கு இல்லையா, அதுல 2 ரூட்டோட ரேஷியோ 3:2. இதுதான் ஐடியா. இப்போ இதுல ஏங்கிறது என்ன சொல்லுங்க பாக்கலாம். ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, அதுதான் ஏ. பிங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அதை விட ஒன்று கம்மியாக்குற பவர் -9. சிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் +14. டிங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட், அதாவது +24. நம்ம இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கிறோம். தேர்ட் எக்ஸசைஸ்ல ஒரு கான்செப்ட் பார்ப்போம், அதை இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா சம்மு சட்டன்னு முடிஞ்சிடும். அதான் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்லோ, அதுல அந்த எல்லா கோஎஃபிஷியன்ஸி ஆட் பண்ணி 0 வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ரூட், அதாவது 1 இஸ் அ ரூட். இந்த ஈவன் பவர் ஆட் பவரோட கோஎஃபிஷியன்ஸ், ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ஸ் தனியா ஆட் பண்ணணும், ஆட் பவரோட கோஎஃபிஷியன்ஸ் தனியா ஆட் பண்ணணும், ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா -1ங்கிறது ரூட். இப்போ கவுனிங்க, எக்ஸ் கியூப் பவர்ல 3, அது ஆட் பவர் கோஎஃபிஷியன்ட், இது கொடுக்கிறது. அப்புறம் எக்ஸ், இது ஆட் பவர், இது டிக் பண்ணிக்கிறது ஈவன் பவர். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது ஈவன் பவர் தானோ, கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னைக்கு ஈவன் பவர் தான். இந்த 24 ஈவன் குழப்பிக்காதீங்க, இது வந்து ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ட். ஏன்னா எக்ஸ் பவர் 1, இங்க எக்ஸ் பவர் 0னு அர்த்தம். பவர்ல 0, 0ங்கிறது என்னது? ஈவன் நம்பர். அப்ப கான்ஸ்டன்ட் என்னைக்குமே என்னது? ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ட். இப்ப நம்ம ஆட் பண்ணலாம், sum of odd power coefficients. odd power எது? x cube, அதோட coefficient 1, x அதோட coefficient 14, sum னு add பண்ணணும்ல, அப்ப +14, என்ன வருது? 15. அடுத்தது sum of even power coefficients. எதது? எக்ஸ் ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் -9, கான்ஸ்டன்ட் +24. ஆட் பண்ணுங்க, 24 - 9 = 15. ரெண்டு என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. போத் ஆர் ஈக்குவல். அப்படி இருந்துச்சுன்னா எது ரூட்? -1 இஸ் அ ரூட். தேர்ஃபோர் -1 இஸ் அ ரூட். அதுவே எல்லா கோஎஃபிஷியன்சி 1 -9 +14 +24 எல்லாம் ஆட் பண்ணி 0 வர மாதிரி இருந்தா 1 தான் ரூட். இங்க ஆட் பண்ணி பாருங்க, 0 வராது. அதானா ஆட் பவரோட கோஎஃபிஷியன்ட், ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ட் 0 வரணுங்கிற அவசியம் இல்லை, ஈக்குவலா இருக்குது. அப்படி ஈக்குவலா இருந்தா -1 ரூட். இப்ப 3 ரூட் எழுதிக்கலாம். அதான் ஒரு ரூட் -1 கண்டுபிடிச்சிட்டுமே, தைரியமா அதை எழுதிக்கலாம். ரெண்டு ரூட்டோட ரேசியோ என்னது? 3:2. ஒரு ரேசியோவை இண்டிவிஜுவலா ஸ்பிளிட் பண்றப்போ ரெண்டு கூட ஏதாவது ஒரு பர்டிகுலர் நான் ஜீரோ ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணணும் பாசிட்டிவ்ல. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 3m, 2m, இதுதான் 3 ரூட். இப்போ என்ன ரேசியோவோ, இல்லாட்டி 3y, 2y, கொஸ்டின் இல்லாத வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3k, 2k, நாம என்ன நினைக்கிறோம்? 3m, 2m எடுத்துக்கிறோம். ஓகே சார், ரெண்டு ரூட்டுக்கு பிரிச்சு எழுதிட்டோம். 3m, 2m, -1 எப்படி வந்துச்சு? அதை இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பவரோட கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணி ரெண்டு ஒன்னுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா -1 தான் ரூட். இது தேர்ட் எக்ஸசைஸோட கான்செப்ட், அதை இங்கேயே யூஸ் பண்ணிட்டோம் சொல்றேன். இப்போ நம்ம நோக்கு என்னவா இருக்கணும்? எம் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா 3 ரூட்ல எம் கண்டுபிடிச்சா அந்த எம் கொண்டு இது கூட மல்டிப்ளை பண்ணா ஒரு ரூட் கிடைச்சிரு, அந்த எம் கொண்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணா இன்னொரு ரூட் கிடைச்சிரு, அப்ப 3 ரூட் கிடைச்சிரு. இப்போ சம்மேஷன் 1 ஆட் பண்ணணும். அப்ப எல்லாத்தையும் 1 ஆட் பண்ணுங்க, -1 +3m + 2m = 1. 6 நம்பர்னா மைனஸ் வரு. அதே சமயம் 1 அப்படின்னா b/a, 2 வந்திருந்தா c/a, 3 வந்திருந்தா d/a, அப்படி போயிட்டே இருக்கு. அந்த ஈவன் வந்தா முன்னாடி பிளஸ், 6 வந்தா மைனஸ். இப்போ 3m + 2m 5m, முன்னாடி என்ன இருக்கு? -1
பிளஸ் ஃபைவ் எம் ஈக்குவல் டு மைனஸ் பி. பிங்கிறது என்னது? மைனஸ் நைன் பை ஏங்கிறது ஒன். அப்போ மைனஸ் ஒன் பிளஸ் ஃபைவ் எம் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் நைன் பிளஸ் நைன். நைன் பை ஒன்னா நைன். ஃபை எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அங்கே போனால் பிளஸ் ஒன். அப்போ நைன் பிளஸ் ஒன் டென். இன்டூ ஃபைவ் அங்கே போனால் டிவைடட் பை ஃபைவ். அப்போ எம் ஈக்குவல் டு டென் பை ஃபைவ்னா டூ. எம் டூன்னு கிடைச்சிருச்சு. இமீடியட்டாக ரூட்ஸ் எழுதிக்கலாம். ரூட்ஸ் ஆர் இங்கே பாருங்க, இங்கே தானே ரூட்ஸ் இருக்கு. அப்போ எம்முக்கு பதிலாக டூ எழுத போகிறோம். மீதி என்ன இருக்குது? மைனஸ் ஒன். அந்த ரூட் அப்படியே எம்முக்கு பதிலாக டூ. டூ இன்டூ த்ரீ சிக்ஸ். எம்முக்கு பதிலாக டூ. டூ இன்டூ டூ ஃபோர். அப்போ மூணு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ரூட்ஸ்? மைனஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர்.